போதை விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு 2000 கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து போதைக்கு எதிராக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் இளைஞர்களிடையே கஞ்சா மற்றும் போதை பழக்கங்கள் அதிகரித்து வரும் நிலையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வாரம் முழுவதும் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் காவல்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் மீனம்பாக்கம் தனியார் கல்லூரியில் 2000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புனித தோமையார்மலை காவல் மாவட்ட துணை ஆணையர் தீபக் சிவாக் தலைமையில் மடிப்பாக்கம் உதவி ஆணையர் பிராங்டி ரூபன் அவர்கள் முன்னிலையில் மீனம்பாக்கம் ஆய்வாளர் பார்த்தசாரதி ஏற்பாட்டில் சுமார் 2000-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்கேற்றுவேன் என உளமாற உறுதி கூறுகிறேன் என அனைவரும் முன்புறமாக கையை நீட்டியவாறு ஒருமித்த குரலுடன் உறுதி எடுத்து கொண்டனர். பின்னர் போதைக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினத்தகவலை பாருங்கள்.